हेलो फ्रेंड्स वेलकम टू मालदी समय इनकी नम्बर किचन सेमिया वो डिफरेंटान टिफन रेसिपी पाक रोमे टेस्टिया अद्क ना रे कपल्क सेमिया इधर बउल् मतलब सेमिया मूल तनी ऊतर स्पून पोल उप ना ऊरा वचरल इधर अंजु निम्स ना ऊरा इतक मसाला पात्र வெச்சிருங்க panல ஒரு 2 ஸ்பூன் போல oil வெச்சிருக்கேன் oil நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல கடுகு ऐड பண்ணிக்கலாம் இப்ப கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் போல ஜீரகம் ऐड பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ऐड பண்ணிக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ऐड பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்ப கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பொடியா நறுக்கின ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் உங்க காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க पोड़ियाँ रखना है, कर्बो प्लेट पनी क्ला, काल स्पून बोला मंजर पड़ी ऐड पनी क्ला, तो नहीं निकू ओर मुट्टे ऐड दर क्या, मुट्टे वाले चूड़ी रुवा, वो मुट्टे की देवेलो उप्पे ऐड पनी क्ला, मुट्टे नल्ले मिक्स पनी ऐड ला, कुछ में पेपर ऐड पनी क्ला நல்ல ஃப்ரை ஆனது ஒரு கால் கப் போல துருன தேங்காய் ऐड பண்ணிக்கலாம் இதோட ஈரப்பதம் போற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் போல வச்சிரலாம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திடுவோம் மசாலா ரெடி பண்றதுக்குள்ளே சேமியாவும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்குனா இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வந்திரலாம் தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சாச்சு தண்ணி வந்து சுத்தமா இருக்க கூடாது அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க வடிகட்டி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெச்சிங்கனா எல்லா தண்ணியும் வடிஞ்சு வந்துரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை இதல ஆட் பண்ணிரலாம். இப்போ நல்லா ஈவனா mix பண்ணிக்கலாங்க. இவ்வளவு ஃபோக் ஸ்பூன் வச்சு mix பண்ணீங்கனா எல்லா இடமும் உங்களுக்கு நல்லா mix ஆயிடும். மசாலா நல்லா எல்லா இடமும் பரட்டியாச்சு. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற வைக்கும்போது உப்பு போட்டோம். சப்போஸ் உப்பு பத்தலனா எக்ஸ்ட்ரா உப்பு போட்டுட்டு நல்லா mix பண்ணி வெச்சிருங்க. இட்லி தட்டை எடுத்துக்கலாம் இப்போ இட்லி தட்டை எடுத்துக்கேன் லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ரொம்ப வேண்டாம் லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இதல கொஞ்சம் தேங்காய் வச்சிரலாம் இப்போ இது போல கப் எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க உங்ககிட்ட கப் இல்லனா அது போல சின்ன கிண்ண எடுத்துக்கங்க நல்லா அழுத்தம் கொடுத்து எடுத்துட்டு நம்ம இட்லி தட்டல வச்சிரலாம் இட்லி தட்டல எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துறேன் ஏற்கனவே சேமியா வந்து நல்லா ஊறி வந்திருக்கறதுனால ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷத்துல நல்லா வெந்துரும் இட்லி பாத்திரத்துல வச்சிரலாம் இட்லி பாத்திரத்துல ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிரலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துறலாம் ஒரு 6 நிமிஷம் போல இருக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ வெளிய எடுத்து வச்சிரலாம் வெளிய எடுத்து வச்சாச்சு ஒரு 1 நிமிஷம் போல ஆறி வரட்டும் நல்லா ஆறி வந்திருக்கு இது ஒரு ప్లేட்டுக்கு மாத்திரலாம் நம்ம ஆயில் ஊத்தி வச்சிருக்கிறதுனால நல்லா ஒட்டாம வரும் நம்மளுடைய பிரேக்பாஸ்ட் சூப்பரா ரெடி ஆயிச்சு फ्रेंड्स கண்டிப்பா நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க மார்னிங் பிரேக்பாஸ்டாவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம் நீங்க முட்டை வேண்டானா முட்டை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டியாவும் ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இதுபோல ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ட்ரை பண்ணிட்டு எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம மலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स थैंक यू